உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம். சரி, டிவைன் டிவி நேயர்களே, மாத பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் புண்ணியம் தரும் புரட்டாசி மாத பலனை பார்க்கலாம். ஆங்கில தேதி 18/9/2019 முதல் 17/10/2019 வரை புரட்டாசி மாதம் நடக்கிறது. இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாவே புண்ணிய மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புண்ணிய மாதம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் இருக்கிற அமாவாசை வந்து மகாலய அமாவாசை. இந்த அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்தது. அதாவது நம்ம முன்னோர்களுக்கு திதி பிரகாரம் திதி கொடுக்க முடியலை அப்படின்னா, இந்த மாதத்தில் வர அமாவாசையில் திதி கொடுத்தாவே அவங்களுக்கு சேர வேண்டிய திதி போய் சேரும். அதனால் நம் முன்னோர்களோட அருளாசி கிடைத்தால் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதத்தை புண்ணிய மாதம் சொல்கிறோம். அதுக்கடுத்தது இந்த மாதத்தில் தான் நவராத்திரி விழா ஆரம்பிக்குது. 9 நாளும் திருவிழாக்கள் தான். நம்ம செய்யும் தொழிலுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாள் எதுனா நவராத்திரி திருநாளை தான் சொல்லலாம். அந்த 9 நாளும் முறையாக வழிபாடு பண்ணணுமா, வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். இது சத்தியமான உண்மை. எல்லா குடும்பங்களையும் பெண்கள் அதை தவறாமல் கடைபிடிங்க. நிறையா கோவில்கள் நடக்கும், வீட்டில் கடைபிடிக்க முடியாதவங்களாம் கோயிலில் போய் கலந்துக்கோங்க, ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, இந்த மாதத்தின் விசேஷ நாட்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டு தானே? இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் 19/9/2019 வியாழக்கிழமை. அதாவது நான் தமிழ் தேதி விட்டு ஆங்கில தேதி சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிறனால புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்களா, கீர்த்திகை விரதம், மறக்காமல் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக மலேசிய நண்பர்களை மிஸ் பண்ணாதீங்க. கீர்த்திகை விரதம் உங்களுக்காகவே வருகிறது. 19/9/2019 குறித்து வச்சுக்கோங்க. பத்துமலை முருகன் கோயிலுக்கு போங்க. சாயங்காலம் 3:30 9 மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், தெய்வீகமாக இருக்கும். அந்த அனுபவங்களை கலந்துக்கிட்டு எனக்கு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 22/9/2019 ஞாயிற்றுக்கிழமை மத்திய அஷ்டமி, காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. 24/9/2019 செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற ஸ்ரீ சுக்கர பகவானோட ஜெயந்தி. மறக்காமல் நவகிரகத்தில் இருக்கிற சுக்கர பகவானுக்கு விசேஷமான பூஜைகள் செய்யுங்க, நைவேத்தியம் படைங்க. மொச்சக்கோட்டையில் ஏதாவது இனிப்பு செஞ்சு தானமாக கொடுங்க, இல்லை குழம்பு செஞ்சு தானமாக பண்ணுங்கள். எல்லா வகையிலும் நல்லது. கண்டிப்பாக அந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கும். திருமணம் தடையாக்குறவங்க, திருமணம் ஆனதுக்கப்புறம் பிரச்சனையாக்குறவங்க, வாகன யோகம் கிடைக்கலவங்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த வழிபாடு பண்ணால் கன்ஃபார்மாக கிடைக்கும், மிஸ் பண்ணாதீங்க. 24/9/2019 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சுக்கர பகவானோட ஜெயந்தி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 28/9/2019 சனிக்கிழமை மகாலய அமாவாசை, மறக்காமல் போய் திதி கொடுங்க. முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். மிகப்பெரிய புண்ணியத்தை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். 29/9/2019 ஞாயிற்றுக்கிழமை நவராத்திரி விழா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முடிந்தால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஏதாவது கோவிலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5/10/2019 சனிக்கிழமை பத்ரகாளி அம்மனோட அவதார நாள். அன்று மறக்காமல் அருகாமல் இருக்கிற காளி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். ராகுவோட அருளாசி அப்படியே நடக்கும், மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராகு திடீர் யோகத்தை கொடுப்பார். பத்ரகாளி அவதார நாளில் போய் பத்ரகாளி அம்மனை வணங்கினீங்கன்னா ராகுவோட பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் 7/10/2019 திங்கட்கிழமை ஆயுத பூஜை, மறக்காமல் ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடுங்க. செய்யும் தொழிலே தெய்வம், நம்மளோட தொழிலுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய நாள். அன்றே சரஸ்வதி பூஜையும் நடக்குது, மறக்காமல் படிக்கும் குழந்தைங்களெல்லாம் அவங்களோட புக்குக்கு பூஜை பண்ணுங்கள். சின்ன வயசில் நம்ம போட்ட அந்த ஞாபகம் இருக்கும், புக்கெல்லாம் எடுத்து பட்டை போட்டு அடித்து வச்சுருவோம், ஈரமாக இருக்கும், 2 நாள் காய வேறு வைக்கணும், அறியாத செஞ்சது. சரி, இப்போ புத்தி வந்துடுச்சு, என்ன பண்ணலாம்னா இப்போவும் செய்யுங்க, ரொம்ப ஈரமாக இல்லாமல் கரெக்டாக போட்டு வச்சுருங்க, ரொம்ப நல்லது. அதோ குழந்தைங்கள்லாம் புக்கு எடுத்துகிட்டு எல்லா புக்கும் எடுத்து ஒவ்வொரு புக்கும் விடாமல் அடம் பண்ணுவாங்க, சந்தோஷமாக பக்தி அவங்களுக்குள்ளே விதைங்க, நல்லதே நடக்கும். 8/10/2019 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிச்சிங்களா, ரொம்ப நல்லது. மறக்காமல் முக்கியமான வாய்ப்பு ஏதாவது இருக்குன்னா அன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது. 13/10/2019 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி. பௌர்ணமி விழா அப்படின்னாவே சித்தர்கள் மகான்கள் வழிபாடு பண்ணுறது, அதனால் மகான்களோட கோயிலுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க. தயிர் சாத நைவேத்தியமாக படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் நவகிரகங்கள் என்ன எங்கெங்கே இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க ஆசை தானே, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நவகிரகங்கள் புரட்டாசி மாதத்தில் ராகு வந்து பார்த்திங்களா மிதுனத்துலேயும், செவ்வாய் பகவான் வந்து சிம்மத்திலையும், சூரிய பகவான் புதன் சுக்கரன் கன்னியிலையும்,
குரு பகவான் விருச்சகத்திலையும், கேது பகவான் சனி பகவான் தனுஷிலையும் இருப்பாங்க. சரி, இந்த கிரகங்கள்லாம் அங்கேயே தான் இருப்பாங்கன்னா மாதத்தில் மாறுறாங்க. அவங்க எங்கெங்கே யார் யார் மாறுறாங்க, என்னென்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். 18/9/2019 புதன்கிழமை சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். சூரிய பகவான் ஏற்கனவே இடம் ஆகிட்டார். இருந்தாலும் புரட்டாசி மாதம்னாவே சூரிய பகவான் எங்கே இருப்பார், கன்னியில் இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 25/9/2019 புதன்கிழமை கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் இடமாற்றாகிறார். செவ்வாய் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு இடமாறார், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 29/9/2019 ஞாயிற்றுக்கிழமை துலா ராசிக்கு புதன் பகவான் இடமாற்றமாகிறார், கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3/10/2019 வியாழக்கிழமை துலா ராசிக்கு சுக்கர பகவான் இடமாற்றமாகிறார். சுக்கர பகவான் அவரோட சொந்த வீடான துலா ராசிக்கு போகிறார், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனுங்கிறது தெளிவாக பார்த்துடலாம். புண்ணியந்தரும் புரட்டாசி மாதத்தில் சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களுக்கு தரும் பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் காத்திருக்குது. 2ஆம் இடத்தில் இருக்கிற புதனும் சுக்கரனும் 3ஆம் இடத்துக்கு போகிறாங்க. 3ஆம் இடங்கிறது புகழ் கிடைக்கக்கூடிய இடம். சகோதரன் இடத்துல இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் லாபகரமாக இருக்கும், அதில் மாற்றுக்கடத்தில். சனி வக்கர நிவர்த்தி ஆட்டார் பூர்வ புண்ணியத்தில், அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ புண்ணியத்தை அதிகரிக்கிறதுக்கு புண்ணியமான காரியங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. முக்கியமாக காளி தேவி அவதார நாளான 5/10/2019 சனிக்கிழமை மறக்காமல் காளி கோயிலுக்கு போயிருந்துருங்க, உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை காத்திருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியான ஒரு மாதம் எதுனா இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த சூரியனும் செவ்வாயும் இணைய போகிறாங்க. இந்த செவ்வாய் பகவான் வந்து 25/9/2019 புதன்கிழமை இடமாற்றமாகிறார், கன்னிக்கு வரார். அவர் அது செவ்வாய் அங்கே வந்ததுலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குன்னு சொல்லலாம். இடம் மாறலாம் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும். கண்டிப்பாக இடம் மாற்றிக்கிறது நல்லது, வேற ஒரு இடம் போகிறது நல்லது, வேறு கம்பெனிக்கு போகிறதுனாலும் நல்லது தான். மொத்தத்தில் இடம் மாற்றம் கன்ஃபார்மாக நடக்கும், மாற்று கருத்தே இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருக்கிற வாய்ப்பு கூட பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகனால கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வரனால எச்சரிக்கை தேவை. அதற்கு கன்ஃபார்மாக புண்ணியமான காரியங்களை ஈடுபாடு பண்ணிக்கோங்க, நல்லது. ஏற்கனவே சொன்ன மாதிரி காலி வழிபாடு பண்ணிக்கோங்க. அரசியல் ஈடுபாடு பண்ணிட்டு இருக்கவங்க செல்வாக்கு குறையும், ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும், வீண் பழி வரும். இதெல்லாம் வராமல் நடக்கிறதுக்கு குரு வழிபாடு மகான்களோட வழிபாடு ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது. முக்கியமாக காளி வழிபாடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இளத்தரசிகளுக்கு மிக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னா இந்த மாதம் சொல்லலாம். வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. உங்கள் தலைமையில் ஏதாவது ஒரு விஷயம் நடத்துவீங்க, அந்தளவுக்கு வெற்றியான ஒரு மாதமாக இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ப்ரமோஷன் காத்திருக்குது. முக்கியமாக இடமாற்றம் உண்டு, அதை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போங்க, அந்த கடையை விட்டு வேறு கடைக்கு போங்க. மொத்தத்தில் இடமாற்றம் கன்ஃபார்மாக நடக்கும், மாற்று கருத்து இல்லை. கன்னி பெண்களுக்கு கல்யாண கனவு நனவாக நடக்கும். இந்த மாதத்திலே திரு திருமணமும் அமையும். ஏன்னா சுக்கரன் 3ஆம் இடத்துக்கு வந்துக்கிறார், திரு திருமணமும் அமைச்சு கொடுப்பார். குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கல்யாணம் பண்ணலாம். 5ல் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுனால உங்கள் ஊரை விட்டு கொஞ்சம் தூரமான இடத்துலேருந்து மணமகன் நடத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு குடும்பத்துக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள், நல்லதாக அமையும். சரிதானே? கண்டிப்பாக மாணவ மாணவியருக்கு ஒரு வெற்றியான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அது குறிப்பாக மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்கு உண்டான ஒரு மாதம் சொல்லலாம். பாராட்டுகள் நிறையா கிடைக்கும். பெரிய கம்பெனிக்கு நீங்களாக போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கம்பெனி சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மாதம்னு எடுத்துக்கலாம். வியாபாரக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வருமானம் கொஞ்சம் தடைபட்டு தான் வரும். அதை முன்னெச்சரிக்கையாக இல்லைன்னா லாக் ஆகிடுவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயமானாலும் ₹1 கணக்கு எழுதி வாங்கிடுறது நல்லது. இந்த மாதத்தில் கவனம் எச்சரிக்கை வந்துட்டிங்களா, இந்த மாதம் முழுக்க முழுக்க நன்மையாக இருக்கும். இந்த மாதம் முழுசும் அதிக நன்மைகள் கிடைக்க காளி தேவி அவதார நாளை மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள். 5/10/2019 மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகாலட்சுமி அம்பிகாயை நமஹ. ஓம்கார ரூபிணி நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்பிகாயை நமஹ. சரசி ஜனகனே சரோஜஹஸ்தே தவளதரா சுககந்தமால்ய சோபே பகவனீ ஹரிவல்லபே மனோஜ்ஞே திரிபுவனபூதி ப்ரசீதமஜ்ஞோ விஷ்ணுவன்னீம் சமாம் தேவீம் மாதவீம் மாதவப்ரியாம் லக்ஷ்மீம் ரேசகீம் தேவீம் நமாம்யக்ஷுத வல்லவாதேவி ச விட்மஹே விஷ்ணுபட்னை ச தீமஹே தன்னோ லக்ஷ்மே ப்ரசோதயாத் ஹிரண்யவருடாம் ஹரிணீ சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் இரண்மஹீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஹாவஹா தாம் மஹாவக ஜாதவேதோ லக்ஷ்மீம் மனவகாமினீம் யஸ்யாம் இரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஜானகம் அஸ்வபூர்வாம் ததமத்யாம் அஸ்வினாத ப்ரபோதினீம்
ஸ்ரீயம் தேவே முகத்வகே ஸ்ரீமான் தேவே சுஜதாம் காம் சோஸ்மிதாம் இரண்ய பிராகாரம் மாத்ராம் ஜலந்தேம் திருப்தாம் தர்பகந்தேம் பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் தாமிகோ வக்வஹே ஸ்ரீயம் சந்திராம் பிரபாசாம் யசசாப் ஜலந்திம் ஸ்ரீயம் லோகே தேவசுஷ்டாம் உதாராம் தாம் பத்மினீமீம் சரணமகம் பிரபத்யே லக்ஷ்மீர்மே நிஸ்யதாம் வாம் பிரணே ஆதித்யவர்ணே தபசோதி ஜாதோ ஹலோ, என்னோட நேம் சப்ரி, பெங்களூர்லேருந்து வரேன். இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது. நிறையா நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள் சொல்லி எப்படி நம்ம மேற்கொண்டு கடன் படக்கூடாது, அப்படி கடன் பட்டால் அதுலேருந்து சரியாக எப்படி வெளியே வருது, நிறைய அறிவுரைகள் சொன்னார். எல்லாமே வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. நிச்சயமாக ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் யாகம் நடக்கிறப்ப கலந்துக்கங்க. எல்லாருக்குமே நல்லது நடக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.